Hello friends, welcome to Rio Roshan Vlogs. Ellarkum vanakkam. Innikku enna special paakaporumna fish fry eppadi make pannalam paakalam. Nalla suvaiyana and romba rombave superana fish fry eppadi make pannalam paakalam. Adukku naan innikku 1 kg sankaramin eduthirukkenga. Fish nalla eduthu wash pannittu உப்பு மஞ்சத்தில் போட்டு வாஷ் பண்ணிட்டு மசாலா மிக்ஸ் பண்ணி ரெடி எடுத்து வச்சிருக்கங்க தேவையான அளவு எண்ணெய் எடுத்து அப்ளை பண்ணிக்கங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலா ஃபிஷ் எடுத்து First, in a mothering non-stick large dinner. The rumbi shopper is the rumbo, tasty or conga, and the rumbo rumbo is healthy. Sankara fish, omega 3 fatty acids, vitamin A and C, and protein சேர்த்து சோ நம்ம இதை ரெகுலரா எடுத்துக்கலாம் நம்மளுடைய இதயத்துக்கு ரொம்பவே நல்லது பிளட் பிரஷர் வந்து குறையும் நம்ம ஃபிஷ் ஃப்ரை எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய வீட்டுக்கு ரொம்ப ரொம்பவே நல்லதுங்க And especially kadal meen, omega 3 fatty acids irukra indha maadhiri sankara meena namma eduthukiradhunala nammudaiya udalukku romba romba aarogyam kidaikum and nammudaiya udalil ulla white blood cells adhigarikka seiyum WBC vandu increase aagum so namma regular ah idha eduthukalam health ku romba romba ve nalladhunga just oru லெமன் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இருக்கிற கேப்பில் அப்படியே நான் மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நேச்சுரலி இதுக்கு மசாலா வந்து தக்காளி 3 தக்காளி 2 வெங்காயம் எடுத்து ரெடியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்காங்க அண்ட் புளி தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம மிளகு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் சோப்பு மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி குழம்பு நல்லா கொதிச்சு வச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஃப்ரெஷ் மசாலாவை எடுத்து இந்த குழம்புல போட்டுடலாம் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க இப்போ ஃபிஷ் கிரேவி இஸ் ரெடி டு ஈட் நவ் ஸோ குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க ஃபைனலாக நம்ம இதை இறக்கும்போது நம்ம எடுத்து வச்சுக்க இந்த கொத்தமல்லி தழையை லேசாக தூவி இறக்கிடலாம்
இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பாய்.